ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். திஸ் இஸ் கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி கௌஷிஸ் கிச்சனில் ஒரு ஃபேமஸ் ஃபுட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காரைக்கால் சைடில் இருக்கக்கூடிய நாகூர் காரைக்கால் ஃபேமஸான தம்கா ரூட் அல்வா. ஸோ இது ரெண்டு விதமாக பண்ணலாம். சென்னையில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, காரைக்கால் சைடு அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது காரைக்கால் சைடில் இருக்கக்கூடிய தம்கா ரூட் அல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 100 grams வந்து ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கோவா ஒரு 20 grams. கேஷ்யூநட்ஸ் வந்து 50 grams வந்து கேஷ்யூநட்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம் நல்லா ஊற வச்சு ஒரு 25 gram. இது கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வேக வச்சு அதை 50 gram எடுத்துக்கோங்க. மொத்தமாக டோட்டலாக சேர்த்தா இது 200 grams. ஓ, அதுக்கு சுகர் வந்து 400 grams வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஓகே, மிக்ஸி பவுலில் ஃபஸ்ட்டு கேஷ்நட் போட்டு அரைச்சி நான் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பாதாம் அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் தென் இதுக்கப்புறம் கோவா அண்ட் கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு வந்து பருப்பை மட்டும் தண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பருப்பை மட்டும் முதல்ல நல்லா போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு கெட்டியான பதமாக இருக்கணும். உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன், இந்தளவுக்கு இருக்கணும். ஸோ ஃபைன் பேஸ்ட் எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 400 grams. ஸோ அதுக்கு 1.5 லிட்டர் பால், நல்ல பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஓரங்கள்லாம் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. மொத்தமாக கொட்டாதீங்க. மொத்தமாக கொட்டினீங்க அப்படின்னா வந்து கட்டிப்படும். அதனால் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ரவை வந்து ஃபுல்லாக போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ ரவை வந்து நல்லா வெந்து ஒரு அளவுக்கு வந்து க்ரீமா, அதாவது கெட்டித்தன்மைக்கு வந்துடும். ஸோ கெட்டித்தன்மைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோட தண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு நான் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணி ஆட் பண்ணாலும் திருப்பி மறுபடியும் என்ன ஆகும்னா லிக்விட்னஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுட்டு அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு மொத்தமாக கொட்டாதீங்க. ஏன்னா பருப்பு அது வந்து கீழே அடிப்பிடிக்கும். அதனால் மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டு அதை கட்டிப்படாமல் கீழே அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டித்தன்மை ஆகிடும். இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய 400 grams வந்து சுகர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 100 grams சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலி 500 grams சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணிருக்கிறது 400 grams. சுகர் நல்லா கரைஞ்சோன்னு திருப்பி லிக்விட் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். திருப்பி அதை வந்து கெட்டிப்படுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஒரு செகண்ட் கூட வந்து கரண்டியை கீழே வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அல்வா பதத்துக்கு நம்ம கிண்டணும். ஸோ அல்வா பதத்துக்கு கிண்டுற வரைக்கும் கிளறி விடுங்க. திருப்பி சொல்றேன், ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க. சோ ஒரு கெட்டித்தன்மை ஆனோன்ன இப்ப இந்த சமயத்துல நம்ம நெய் சேப்போம். இது வரைக்கும் நம்ம நெய்யே சேர்க்கல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சோ ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு ஃபியூ டிராப்ஸ், ஒரு 3 tablespoons இல்ல 4 tablespoons வந்து நெய் நல்லா போட்டு கிளறி விடுங்க. சோ நல்லா கிளறி விட்டோம்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். ஃபைனலா நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்கல. சோ கொஞ்சம் வந்து ஒரு 1/2 teaspoon வந்து ஏலக்காய் பவுடர் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக அதை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய தம்கா ரூட் அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, ஒட்டாமல் வந்துருச்சு. இதை நம்ம வந்து தம் போடணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கிங் ட்ரேயில் வந்து மாற்ற போகிறோம். அதில் நான் நெய் ஊற்றிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணதை அதில் மாற்றிடுவோம். அந்த ட்ரேயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து நம்ம தம் போட போகிறோம். ஏன் நம்ம தம் போட போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஆக்சுவலாக வந்து கங்கு போட்டு பண்ணுவாங்க. நம்ம கங்கு போட முடியாது. வீட்டில் இப்போதைக்கு இருக்கிறது அவன் தான். ஸோ அவனில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க 180 degrees அண்ட்
ஒரு 5 or 10 minutes வச்சுருங்க. திருப்பி மறுபடியும் மேலே நல்லா நெய் தடவிட்டு பேக்கிங் வந்து பண்ண போகிறோம். அந்த ட்ரேயில் மே பகுதியில் ஹீட் வர்ற அளவுக்கு வச்சுருங்க. டாப்பில் நல்லா தொடுற அளவுக்கு இருந்தால் போதும், கீழே வந்து நம்ம வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தட்டை தூக்கி மேலே போட்டுருங்க. ஸோ நம்மளுடைய தம்கா ரூட் அல்வா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து ஃபுல்லாக வந்து அந்த முறுகல் இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிடும் போதே மேலே வந்து இந்த கருகல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இதனுடைய டேஸ்ட்டே. ஸோ என்னடா இப்படி கருகிருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு தம்கா ரூட் அல்வாவோட பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே வந்து வாட்டர்மெலன் சீட் இருந்தால் அதை போடுங்க, இல்லை வெள்ளரி விதை இருக்குது அப்படின்னா அதை போடுங்க. ஸோ சூப்பரான சுவையான நம்மளுடைய தம்கா ரூட் அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது காரைக்கால் சைட் போனீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இதை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டியர்ஸ், இன்னும் இன்னும் வெரைட்டிஸான வித்தியாசமான ரெசிபிஸோடு மீண்டும் சந்திப்போம். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். திஸ் இஸ் கௌஷிஸ் கிச்சன். கீப் சப்போர்ட், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.